வித் கோமாளி சீசன் ஃபைவ்லேருந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் செஞ்சு கட்டி அசத்தின ஒரு சூப்பரான ஃபிஷ் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். செமையாக இருக்கும் இது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை. இது சிம்பிளாக சூப்பராக வேறு லெவலில் செய்யலாம். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார செம ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும், செய்கிறது சுலபம். அப்புறம் என்ன, வாங்க செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பொடி புதினா, ஒரு கைப்பொடி கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலையை அள்ளி சேர்த்துக்கலாம். அது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 3 பூண்டுப்பல், 1 துண்டு இஞ்சி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அரை மூடி எலுமிச்சை பழத்தோட சாரை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சாரை சேர்த்ததுக்கப்புறமா இதில் அரைக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியை சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 6 மீன் துண்டுகளை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். அதில் இந்த மேரினேஷனுக்காக இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரெண்டு புறமும் இந்த க்ரீன் பேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அதில் மீனில் ஊறுற மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் தான் இறங்கும். நம்ம இதை தவிர வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் அதுக்கு தனியாக எடுத்து கொடுக்கும். இந்த மீனை நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்க போகிறோம். இந்த பிரெட் க்ரம்ஸை அப்படியே தூவிக்கிட்டு இது ரெண்டு சைடும் அப்படியே நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி பிரெட் க்ரம்ஸ் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த பிரெட் க்ரம்ஸ் வச்சு இந்த மீன் துண்டுகளை அப்படியே மேலேயும் கீழேயும் ரெண்டு சைடும் நல்லா கோட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மீன் துண்டுகளை செமையாக மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு 30 நிமிஷத்துக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இது நல்லா செட்டாகி வரணும். ஸோ அதனால் இதை அப்படியே ரெஃப்ரிஜர் பண்ணிக்கலாம். அந்த மீன் டைமில் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1/4 கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் செம டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த எண்ணெய் நல்லா உருகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா இதமாக பதமாக வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ மீன் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும், செமையாக இருக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ மிதமான சூட்டில் குக் பண்ணுங்கள். ஸோ எடுத்து திருப்பும் போது உடஞ்சிராமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அப்படியே அழகாக இதை அப்படியே லைட்டாக திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா மீன் வெந்து நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தோன்னா செம்ம டேஸ்டியான க்ரீன் ஃபிஷ்ஷை செம்மையாக டேஸ்ட் பார்க்க முடியும். இப்போ திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் இப்படியும் அப்படியும் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடா 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 செம்மையாக மீன் குக் ஆயிரும். இந்த வாசனை, இந்த ஃப்ளேவர் செம்மையாக எடுத்து கொடுக்கும். அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த மின்ட்டோட ஃப்ளேவரெல்லாம் அப்படியே செம டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி மீன் செமையாக குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்ணுறீங்க? பிளேட்டிங் பண்ண ஃபிஷ்ஷை ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டியதான் கடைசி வேலை. அவ்வளோதான், க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்ட்டு, செமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அண்டர் தன் தைனிங் சுபத்ரா நாராயணன். செக் இட், பை-பை. Thanks for watching. Now please like, subscribe and share the video. See you next time. Bye.